ஹாய், வெல்கம் டு சூப்பர் சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடமிளகாவை வச்சு ஒரு தொக்கு பண்ண போறோம். அது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றப்பையும் இது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அது எப்படி பண்ண போறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறம் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நான் மூணு சைஸில் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கடுகு, உப்பு, இதுதான் இது தேவையான பொருள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப் டு டேட் அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் அப்லோட் பண்ண நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். நான் தினமும் ஒவ்வொரு வீடியோ போடுவேன், நிறைய இடையில இடையில டிப்ஸ்லாம் கொடுப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆனியனும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கடுகு, நம்ம வீட்டுக்கு அரைக்கிற மிளகாத்தூள், தக்காளி, உப்பு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு போடுவோம். கடுகு பொரிஞ்சோடனே தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் சில குழந்தைங்களாம் இந்த கேப்சிகம்னாலே ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து இது என்னன்னு செய்யாமலே நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரி வச்சு தொக்கு வச்சு பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம வைக்கிற டிஷ்லேயே எல்லாத்துலேயுமே ஒதுக்கி வச்சுருவாங்க பாருங்கள். நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே பிள்ளைங்க வந்து இதை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுக்கறது பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. கேப்சிகம் ரொம்ப நல்லது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கட்டும். சிம்லேயே செஞ்சிங்கன்னா எந்த ஒரு டிஷ்னாலும் சூப்பராக வரும். அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதோட நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறச்சு என்ன ஆகும்னா சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கிடும். அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்க்குறப்ப தக்காளியும் நல்லா மையாக மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து. இப்போ கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் செவந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இப்போ வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா மசிக்கும். நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கேப்சிகம் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு, மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ நீங்கள் வீட்டில் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். இதுவும் இந்த தக்காளியோடு சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுருவோம். இதில் எப்படியே வதங்குறப்ப அந்த மிளகாத்தூள் ஸ்மெல், அந்த பச்சை வாசனை போயிடும். இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட செம்மையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்கள் குடமிளகான்னு சொல்லாமலே நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களா, அவங்க கண்டே பிடிக்க முடியாது. குடமிளகான்னு டெஸ்ட் பண்ணக்கூட முடியாது, அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கேப்சிகம் கட் பண்ணிச்சதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிளறி விட்டுப்போம். கேப்சிகம் வந்து உடனே குக் ஆகிடும். நம்ம இந்த மசாலாவோட குக் ஆகிறப்ப அது டேஸ்ட் நல்லா எல்லாம் உள்ளே இறங்கிடும். எண்ணெயிலே தண்ணியே ஊத வேணாம், அப்படி கிரேவி மாதிரி ஆகிடும். இதை நல்லா இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து
ஒரு ஒன்ஸ் ஒன்ஸ் அப்படியே திரும்பி திரும்ப திறந்து திறந்து கிண்டி கிண்டி விட்டு மூடி வச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து அதை பிரட்டி விடுறேன். ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கேப்சிகம் வந்து பச்சை காலில் இருக்குது, அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் சிம்லேயே மூடி இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கேப்சிகம் மாதிரியே தெரியாது. இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா நிறைய தடவை பண்ணுவீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்ஸ்.